வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து வடை ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பீட்ரூட் வடை. ஸோ அந்த பீட்ரூட் வடை செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமர் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு வகையான பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து கடலை பருப்பு, அது வந்து நான் அரை கப் மெஷரிங் கப்பில் வந்து எடுத்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து கால் கப் அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம பீட்ரூட் வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு வெற மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கடலை பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் இருந்துட்டு வந்து வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பு, அதுவும் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா இருந்துட்டு வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து மிக்சி ஜாரில் விட்டுட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் குறை குறைன்னு ஒன்றும் பாதியமாக வந்து இது மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா குறை குறைன்னு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சா நம்மளுக்கு வந்து வடை வந்து நல்லா சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அடுத்ததாக வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இது வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து பீட்ரூட் இது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வந்து பீட்ரூட் வந்து தோல் சீகி நல்லா ஃபைன் கிரேட்டை வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப மையை திருகி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி திருகிட்டு நம்ம இது ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பீட்ரூட் சேர்த்ததே வந்து இதில் வந்து வாயில் வந்து தட்டுப்படாது. ஸோ இது பாருங்கள், நல்லா வந்து அசையத்தோன்னு பாருங்கள், அந்த கலர் வந்து நம்ம வடையில் வந்து மாவில் வந்து இறங்கிருச்சு. பார்க்குறதுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்குது கலரு. ஸோ இது வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது நம்ம வடை செய்யறதுக்கு. பாருங்கள், சூப்பரான கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இன்னொரு கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி மசாலா வடை தட்டுற மாதிரி வந்து நம்ம தட்டிக்கலாம். ஸோ மீடியம் சைஸில் வந்து இது மாதிரி வந்து வடை நான் வந்து தட்டிக்கினேன். ஸோ வாங்க இது வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வடையை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட் வைக்காதீங்க, இல்லைன்னா ஈஸியாக வந்து வெளியில் கறிகிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமாக வந்து நல்லா ஈவனாக வந்து முறுமுறுன்னு கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடை வந்து ரெண்டு பக்கமாகவும் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு நம்ம வடை. அதில் இருக்கிற பருப்புலாம் கூட பாருங்கள், ஸ்லைட்டாக வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வடை வந்து ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் பீட்ரூட் வடை வந்து வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக், ரொம்ப டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்கும் அது. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.